அரசியலுக்கு பயன்படும் என்று நம்பியா செய்தீர்கள்? இதையெல்லாம் வாங்கள், ஒரு நாளைக்கு உங்களை கொண்டு போய் கோட்டையில் சேர்க்கிறேன் என்று ஆசை காட்டி அவங்களை அழைத்தேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். இதை மாற்ற வேண்டியது நம் கடமை. ஏனென்று சொல்கிறேன், நம் பாதையில் வரும் குண்டும் குழியும் வியாதியும் சோகமும் வறுமையும் நாம் வரவழைத்துக் கொண்டதுதான். உங்களை மறுபடியும் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு வேற்று கிரகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல இந்த அரசியல்வாதிகள். உங்கள் தெருவில், உங்கள் வட்டாரத்தில் இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள். மறுபடியும் கோபமாக சொல்லுகிறேன் உங்களிடம், ஏனென்றால் நான் கோபப்பட்டால் நின்று கேட்டுக்கொள்ளும் தன்மை உங்களிடம் இருக்கிறது. நான் கோபப்படுவது நான் யார் என்று காட்டுவதற்காக அல்ல, நீங்கள் யார் என்று உங்களுக்கே காட்டுவதற்காக. ஏன் இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் அரசியல்வாதிகள் என்று வியக்காதீர்கள். ஓட்டுக்கு காசு வாங்கிய அன்றே நீங்கள் திருடனை அனுமதித்து விட்டீர்கள். முதலில் நீங்கள் தான் தொட்டு காட்டினீர்கள், இது போட்டு இதை உடைக்கலாம் என்று. அதைத்தான் அவர்கள் உடைக்கிறார்கள். அந்த கஜானாவிலிருந்து எனக்கும் கொஞ்சம் கொடு என்று நீங்கள் கேட்டதனால் இன்று கஜானா காலி. அது என் சொத்து, தொடாதே என்று நீங்கள் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். நீங்களும் அதில் பங்கு கேட்டதனால் பெரும் பங்கை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சிறு சோற்றை, சோற்று பெருக்கையை உங்களை நோக்கி விட்டறிந்தார்கள். அவ்வளவுதான், 5 வருடம் பட வேண்டியதுதான் என்று உங்களை சபிக்க வரவில்லை நான். செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், இனி செய்யாமல் இருப்போம் என்று சபதம் மூலம் சொல்லுங்கள். அரசியலுக்கு பயன்படும் என்று நம்பியா செய்தீர்கள்? இதையெல்லாம் வாங்கள், ஒரு நாளைக்கு உங்களை கொண்டு போய் கோட்டையில் சேர்க்கிறேன் என்று ஆசை காட்டி அவங்களை அழைத்தேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். இதை மாற்ற வேண்டியது நம் கடமை. ஏனென்று சொல்கிறேன், நம் பாதையில் வரும் குண்டும் குழியும் வியாதியும் சோகமும் வறுமையும் நாம் வரவழைத்துக் கொண்டதுதான். உங்களை மறுபடியும் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு வேற்று கிரகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல இந்த அரசியல்வாதிகள். உங்கள் தெருவில், உங்கள் வட்டாரத்தில் இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள். மறுபடியும் கோபமாக சொல்லுகிறேன் உங்களிடம், ஏனென்றால் நான் கோபப்பட்டால் நின்று கேட்டுக்கொள்ளும் தன்மை உங்களிடம் இருக்கிறது. நான் கோபப்படுவது நான் யார் என்று காட்டுவதற்காக அல்ல, நீங்கள் யார் என்று உங்களுக்கே காட்டுவதற்காக. ஏன் இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் அரசியல்வாதிகள் என்று வியக்காதீர்கள். ஓட்டுக்கு காசு வாங்கிய அன்றே நீங்கள் திருடனை அனுமதித்து விட்டீர்கள். முதலில் நீங்கள் தான் தொட்டு காட்டினீர்கள், இது போட்டு இதை உடைக்கலாம் என்று. அதைத்தான் அவர்கள் உடைக்கிறார்கள். அந்த கஜானாவிலிருந்து எனக்கும் கொஞ்சம் கொடு என்று நீங்கள் கேட்டதனால் இன்று கஜானா காலி. அது என் சொத்து, தொடாதே என்று நீங்கள் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். நீங்களும் அதில் பங்கு கேட்டதனால் பெரும் பங்கை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சிறு சோற்றை, சோற்று பெருக்கையை உங்களை நோக்கி விட்டறிந்தார்கள். அவ்வளவுதான், 5 வருடம் பட வேண்டியதுதான் என்று உங்களை சபிக்க வரவில்லை நான். செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், இனி செய்யாமல் இருப்போம் என்று சபதம் மூலம் சொல்லுங்கள்.